தோலு பயங்கரமான குற்றம் அதிகாரத்தில் உள்ளவர்களால் செய்யப்படுகிறது. மேலும் ஸ்போர்ட்ஸ் ஸ்டோரில் பணிபுரியும் மதிப்பளியாவாள். எல்லா முரண்பாடுகளையும் மீறி அவளால் உண்மையான குற்றவாளிகளை தண்டிக்க முடியுமா? நம்மில் சிலர் இருண்டா மோசமான மற்றும் இதயத்தை உடைக்கும் சதித்திட்டத்தை குறை கூறாமல் சகித்துக் கொள்ள முடியும். இருப்பினும் முக்கிய கதாபாத்திரங்கள் தொடர்ந்து எதிர்கொள்ளும் மோதல்கள் தான் படத்தை சுவாரஸ்யமாகவும் பார்க்க தூண்டுவதாகவும் ஆக்குகிறது. ஆண்ட்ரியாவின் அனல் மேல பாணி துளி என்பதில் சந்தேகமில்லை. பலாத்காரத்தில் இருந்து தப்பிய ஒருவரை பற்றிய துணிச்சலான மற்றும் சக்தி வாய்ந்த கதை அதிகாரம் மிக்க மனிதர்களை பற்றி பேசுகிறது. பாதிக்கப்பட்டவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். ஒவ்வொரு கட்டத்திலும் சமூகம் அவர்களை எப்படி கண்ணியமாக நடத்துவதில்லை. இருப்பினும் திரைப்படத்தின் இரண்டாம் பாதியில் போதிய சுவாரஸ்யம் இல்லை. மேலும் படம் முன்னேறும் போது திரைக்கதை மெலிதாகிறது. நகரத்தில் உள்ள ஒரு பிரபலமான ஸ்போர்ட்ஸ் ஸ்டோரில் செயல்பாட்டு மேலாளராக பணிபுரியும் மதி ஆண்ட்ரியா ஜெர்மியா ஒரு குமிழியான வெளிப்படையான பெண். திரைப்படத்தில் சில நிமிடங்களில் நமக்கு அறிமுகமானார். அவள் எந்த வகையிலும் செல்லும் நபர். தன் சக பணியாளர்கள் பிரச்சனையில் இருக்கும் போது அவர்களுக்கு உதவ வேண்டும். அதே சமயம் தவறு அவர்கள் பக்கம் இருக்கும் போது அவர்களுக்கு எதிராகவும் பேசுகிறார். மதி ஒருவரின் திருமணத்தில் கலந்து கொள்வதற்காக கொடைக்கானல் அருகே உள்ள கொளஞ்சி என்ற சிறிய கிராமத்திற்கு தானாக பயணிக்க முடிவு செய்கிறாள். சக ஊழியரை முறைகேட்டான உறவில் இருந்து காப்பாற்றினார். சுற்றுலா தலத்தின் அருகே அவர் கடத்தப்பட்டு கூட்டு பலாத்காரம் செய்யப்பட்ட போது எதிர்பாராத நிகழ்வுகளால் அவரது வாழ்க்கை சீரழிந்தது. சென்னையைச் சேர்ந்த சந்தேக நபர் தனக்கு தீங்கு விளைவிக்கும் நோக்கத்துடன் இருக்கலாம். அவர்கள் இந்த கொடூரமான குற்றத்தில் எந்த வகையிலும் தொடர்புடையவர்கள் அல்ல. மதி பின்வாங்கவில்லை. உண்மையில் மீட்பர்களான உண்மையான குற்றவாளிகளை நீதியின் முன் நிறுத்த முடிவு செய்கிறாள். அவள் அனுபவித்த அதிர்ச்சி இருந்த போதிலும் அவளால் அரக்கர்களை தண்டிக்க முடியுமா? பலாத்காரத்தால் பாதிக்கப்பட்ட பெண்ணின் உண்மை கதையையும் அவர்களின் மன உளைச்சலுக்கு பின்னான மனுளைச்சலையும் இயக்குனர் கேஜர் ஆனந்த் சொல்ல விரும்பியது பாராட்டத்தக்கது. படத்தின் கடைசி பகுதியில் நடக்கும் கருத்து பரிமாற்றம் வலுவாகவும் கலாச்சார கருத்துக்களை அழித்துவிடும். திரைக்கதை மற்றும் மெலோடிராமாடிக் எழுத்து நடை அதன் மிகப்பெரிய குறைபாடு. படத்தின் முதல் பாதியில் ஒரே ஒரு மோதல் மட்டுமே நம்மை இருக்கையின் நுனியில் நிறுத்துகிறது. அதை தவிர இரண்டாம் பாதி வழக்கமான மற்றும் ஆர்வமற்றது. சில மறக்க முடியாத காட்சிகளுடன் படைப்பாளி ஒரு நேர்மையான கதையை மட்டுமே சொல்ல நினைத்திருந்தாள். அது எப்படியிருந்தாலும் அது கூட்டத்துடன் இடைமுகமாக இருக்க இன்னும் இரண்டு போராட்ட கவனம் மற்றும் கலவையில் ஆழமான தன்மையை நாங்கள் விரும்புகிறோம். படத்தின் சராசரி தொழில்நுட்ப அம்சங்கள் இது போன்ற ஒரு வகையுடன் தொடர்புடைய உணர்ச்சிகளை அதிகப்படுத்தவில்லை. மதியாக ஆண்ட்ரியா கச்சிதமாக இருக்கிறார். அவரது நடிப்பு யதார்த்தமானது. தீவிரமான மனநிலையை அவர் முழுவதும் வெளிப்படுத்துகிறார். உண்மையான குற்றவாளிகளை அவர் பிரித்தெடுக்கும் காட்சி முதல் தரம் மற்றும் இது ஒரு கண்ணை வைத்து பேச வேண்டிய ஒன்று. அழகம் பெருமாள் நடித்த இன்ஸ்பெக்டர் சிறப்பாக நடித்துள்ளார். குறிப்பாக கிளைமாக்ஸ்க்கு முந்தைய காட்சிகளில் ஆதவ் கண்ணதாசன் படத்தில் ஆண்ட்ரியாவின் வாழ்க்கை துணையாக நடித்துள்ளார். அனில் மேலபாணி துளிக்கு ஜெய்பீம் அல்லது விசாரணை போன்ற அனைத்து சாத்தியங்களும் இருந்தன. ஆனால் இந்த இரண்டு கதாபாத்திரங்களுடனும் திரைப்படத்தை நெருக்கமாக கொண்டு வரும் ஒன்றை எழுத்தாளர் தவறவிட்டார்.